ஃப்ரான்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தோனா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது சேலரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சொகாய் சுதான் பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்கான் இன்டர்நேஷனல் லிமிட்டடில் தான் அந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ போஸ்ட்டிங்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதில் வந்து ஒர்க் இன்ஜினியர்ஸ் கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து வரும் முப்பத்தி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க யூஆர்ஓபிசின்னு கம்யூனிட்டி வரையும் அந்த வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஜாபோட லொக்கேஷன் வந்து அந்தந்த ஸ்டேட் வரைய கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கனா சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்குது ஸோ அதேமாதிரி உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஒர்க்ஸ் இன்ஜினியரில் வந்து எலக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க இதுக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கும் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த லெவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஒர்க்ஸ் இன்ஜினியரில் வந்து எஸ்என்டி கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவன் ஃபீல்டில் வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் வந்து கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வாக்கின் இன்ட்ரிவ் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வாக்கின் இன்ட்ரிவி வந்து டேரெக்டாக வந்து இருக்க போகுது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இங்கே ஃபார்மேட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு இதில் கொடுத்துருக்கற ஃபார்மேட்டு படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏ ஃபோர் சைட் சீட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஸோ டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல மேலேயே வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் டைப்டான் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்னே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டை அட்டாச்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஏ ஃபோர் சைஸ் சீட் பேப்பர் படி நீங்கள் வந்து வேர்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதை ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதோட பார்த்தினா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தினா இதில் கொடுத்துருக்காங்க இதில் டாக்குமெண்ட்ஸ் என்ன நான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு செட்டு வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ இன்ட்ரிவ் வந்து உங்களுக்கு என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க லொக்கேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு டிஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லொக்கேஷன் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்றைக்கு இன்ட்ரூவ் நடக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் அன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ்யூ வந்து இருக்குது சென்னை கர்நாடகா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெங்களூர் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே தான் இதுக்கான இன்ட்ரிவியூ வந்து நடக்க போகுது ஸோ அது வந்து பாருங்க அட்ரஸ்மே இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் நீங்கள் ஒன்பதரை மணிக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒம்பதரிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும் அது எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களோட சரி அந்த டாக்குமெண்ட்ஸு மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேரில் வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்